வணக்கம், இது ஸ்ரீ மகாராஜா கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சட்னி வகை பார்க்க போகிறோங்க. அதாவது புளிச்சக்கீரை. இது பேர் வந்து புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா கூர்மையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ரொம்ப கண்ணுக்கு குளுமையானது, உடம்புக்கு ரொம்ப சத்தானது. இதை சாப்பிட்டோன்னா உடம்புல உள்ள ஹீட் எல்லாம் குறைஞ்சிருங்க. அப்படியே இந்த புளிச்சக்கீரையை வச்சு கோகரா சட்னி எப்படி பண்ண போகுதுன்னு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் ஒரு புளிச்சக்கீரை ஃபுல்லாக வாங்கி அதை கழுவி நல்ல ஃபேனுக்கு அடியில் உலர்த்தி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் அளவு டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1.5 டீஸ்பூனு வெந்தயம் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கருவேப்பிலை கொத்து எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முடி நல்லா வளரும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு சில்லி மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன், 10 எடுத்துக்கிடுங்க. 1 ஸ்பூனு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தனியாக வதக்கிட்டு அரைச்சி தாளிக்க போகிறோம். அவ்வளோதான். எப்படி பண்ணலாம் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வதக்க போகிறது ஜீரகம், வெந்தயம், ரெண்டையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் எதுவுமே விடலைங்க, வெறுமனை உள்ள பாத்திரத்தில் தான் நம்ம இப்போ வதக்கிட்டுருக்கோம். ஜீரகம் வெந்தயமும் நல்லா பொடியட்டும், லைட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த கோகுரா சாம்பார் சாதம், தயிர் சாதம், லஞ்சு கூட எல்லா சாப்பாடு கூடையுமே சூட் ஆகும், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நம்ம இதை வதக்கி தாளித்து வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் மினிமம் 1 வீக் வரைக்கும் நல்லாவே இருக்கும், கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரம். எல்லாத்தையுமே நம்ம வதக்கி நல்லெண்ணெயில் தாளிக்கிறதுனால இப்போ கருவேப்பிலையும் 12 வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். எல்லாத்தையுமே தனித்தனியாக வதக்குறோம். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருங்க. அந்த புளிச்சக்கீரையை மட்டும் பார்த்து வைக்கிறது மட்டும்தான் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சு அப்புறம் தான் நம்ம அரைக்க முடியும். இப்போ 1 ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், அதை லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். வத்தல், கருவேப்பிலை, காயம் எல்லாம் வறுத்தாச்சு. ஜீரகம் வெந்தயம் வறுத்து எடுத்து வச்சிட்டோம். உப்பு இருக்குது. இப்போது புளிச்சக்கீரையை வதக்க போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ புளிச்சக்கீரையை பார்த்துக்கோங்க, 1 கெட்டு ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கோம். 2 மினிட்ஸ் தான் அரைச்சி வதக்கி இந்த மாதிரி ஆகுது. நல்லா சுருண்டு வரட்டும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. நல்ல பாருங்க, 5 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இந்த மாதிரி சுருண்டு வந்துருச்சு, போதுமானது. 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி ஸ்டவ்வில் சிம்பிளாக வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி சுருண்டு வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உப்பு மட்டும் சேர்க்க வேண்டியிருக்கு. இந்த வதக்கின கீரை, இந்த வதக்கின வத்தல், இந்த வெந்தயம், ஜீரகம், அதோட உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு மிக்சியில் தாளிக்க மட்டும் செய்யணும். அவ்வளோதாங்க கோகுரா சட்னி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், லஞ்ச்